अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल अजवास किचन। இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்ம உடம்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய, நம் எலும்புகளை வலுவாக்கக்கூடிய ஆட்டு நெஞ்செலும்பு சூப் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1/2 kg அளவுக்கு ஆட்டு நெஞ்செலும்பு எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே பெரிய வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், கல் உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் தாளிக்க கொஞ்சம் வெந்தயம், மல்லி இலை, புதினா இலை, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், அப்புறம் சீரகமும் மிளகும் கலந்த தூள். மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெந்தயம் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த எலும்பு வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக வேண்டி நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எலும்பு எடுத்து இதில் நல்லா சேர்த்து வதக்கலாம். இப்போ இது கூட நம்ம மஞ்சள் தூளும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் தூளும் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கலாம். நல்லா சுருள சுருள வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் வாட்டர் தான் சேர்ப்பேன், நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது விசில் போட்டுடலாம். நீங்கள் 6 விசில் அல்லது 7 விசில் வச்சிங்கன்னா எலும்பு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நான் 6 விசில் வச்சுட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட சூப்பில் பாருங்கள், எலும்புலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான ஆட்டு நெஞ்செலும்பு சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக சேர்த்து அவங்களுக்கு அடிக்கடி கொடுங்க.
இது நெஞ்சில் உள்ள சளி எல்லாத்தையும் நீக்கிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.